வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் மதிவானந்த். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவர் பேரை கேட்டோன்னே கண்டிப்பா எல்லாருக்குமே அவங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா புல்லரிக்கும். ஏன்னா இவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர் அப்படின்னே சொல்லலாம். தலைவருக்கும் மேலாக ஒரு இடம் இருந்தா அது கண்டிப்பா இவருக்கு பொருந்தும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா இவரும் ஒரு தலைவர் தான், இவரை போல நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஆனா இவரை மட்டும் ஏன் ஒரு குறிப்பிட்ட மக்கள், அதாவது பாத்தீங்கன்னா மறவர், கள்ளர், இவங்கெல்லாம் ஏன் இவரை மிகப்பெரிய தெய்வமா கும்பிடுறாங்க, முருகனுக்கே ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து மரியாதை கொடுத்து ஏன் இவரை மட்டும் கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். இதையே பயன்படுத்தி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி அரசியல் பண்ணாரு இப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் அதை நீங்க கண்டிப்பா மறந்துடுவீங்க. இவர் ஏன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கும்பிடுறாங்க அப்படின்னா, 1937 சிடி ஆக்ட், அதாவது குற்ற பரம்பரை அப்படின்னு பிரிட்டிஷ் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது என்னன்னா, இந்தியால நிறைய பேர் போராடுறவங்க இருக்காங்க, அந்த போராடுறவங்களை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்காண்டி இந்த சட்டத்தை போடுறாங்க. இந்த சட்டத்தின்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 6 மணிக்கு மேல எந்த ஆண்மகனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியே சுத்தக்கூடாது. அதனால பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கை நாட்டை வச்சுட்டு அவங்க நைட்டு ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷனே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில தான் வெளியே வரணும் இப்படின்ற மாதிரி ஒரு கொடுமையான சட்டம் போட்டிருந்தாங்க. இதுல தமிழ்நாட்டிலயும் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருந்துச்சு. மறவர், கள்ளர், இந்த மாதிரி நிறைய சமூகத்து ஆளுங்க வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சாங்க. இவங்களுக்கு குரல் கொடுத்தவர் தான் முத்துராமலிங்க தேவர். போராட்டம் எல்லாம் நிறைய போராட்டம் பண்ணாரு, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாரு. இவரு மேடையில பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவாரு, அதாவது என்னன்னா, நீ உன் தாய்நாட்டுக்காண்டி போராடுற, நீ ஒரு உண்மையான வீரனா இருந்தா பிரிட்டிஷ்காரங்க கேட்கற மாதிரி கை நாட்ட வைக்காத, உன் கட்ட வரல வெட்டி தூக்கி போடு இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் பேசியிருக்காரு. இவரும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்திருக்காரு. மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணி இந்த சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க வச்சுட்டாரு முத்துராமலிங்க தேவர். பல்வேறு போராட்டங்கள் பண்ணி இந்த சட்டத்தை எடுக்கிறதுக்காண்டி காங்கிரஸ் கிட்ட வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறாரு. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து இவர் காங்கிரஸும் கொடுக்க செய்யறாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த சட்டத்தை பத்தி அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னோடனே இவர் மிகப்பெரிய போராட்டம் பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த சட்டம் விடுவிக்கப்படுது. இதனால பல குல மக்கள் பாத்தீங்கன்னா வந்து பாதுகாக்கப்பட்டாங்க, இந்த சட்டத்திலிருந்து ஒரு விடுவிக்கப்பட்டாங்க. இதனாலதான் இவங்க ஒரு மிகப்பெரிய கடவுளா கும்பிடுறாங்க. எஸ்பெஷலி மறவர்கள், கள்ளர்கள், இந்த மாதிரி சமூகத்தாளுங்க இவரை கடவுளா கும்பிடுறாங்க. இது ஜாதி இல்ல, அதுக்கும் மேலாக இவர் ஒரு தமிழ் மக்களின் தலைவர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ளே விட மாட்டாங்க. இவரு அதுக்காண்டி மிகப்பெரிய ஒரு புரட்சியை கிளப்பி இவங்களை நான் கோயிலுக்குள்ள கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு முன்ன இருந்து இவரு கூட்டிட்டு போயிருக்காரு. அப்ப நிறைய மேலிடத்து மக்கள்லாம் நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா இவங்களெல்லாம் நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தேவர் முத்துராமலிங்க தேவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க இவங்க கோயிலுக்குள்ள போகும்போது நீங்க அவங்களை அடிச்சிங்கன்னா நானே உங்களை அந்த இடத்துல கொன்றுவேன், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இதனாலதான் இவரு தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் இவரை வந்து ரொம்பவே மிகப்பெரிய ஒரு ஆளா வந்து இன்னைக்கு கும்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா 1957 முத்துராமலிங்க தேவர் இவர் பேரை சொல்லிட்டு நிறைய கலவரங்கள் பாத்தீங்கன்னா சவுத் தமிழ்நாட்டுல வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்காண்டி இதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, மதுரை தமுக மைதானத்துல ஒரு சீக்கிரமா ஒரு மீட்டிங்க போட்டாரு. லட்சக்கணக்கான மக்கள் சுத்தி நிக்கிறாங்க. அப்ப இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் பேரை சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை அடிச்சிங்கன்னா என் இதயத்தை புளிஞ்சு ரத்தத்தை குடிக்கிறதுக்கு சமம் இப்படின்ற ஒரு பெரிய வார்த்தையவே வந்து சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இவரை எல்லாருமே கொண்டாட, இவர் எல்லாருமே சாதாரண தலைவரா வைக்காம மிகப்பெரிய தலைவரா கொண்டாடிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஜாதி அரசியல் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இவர் வாழ்க்கையில இடம் இல்லை. இவர் இவரோட கடைசி காலம் வரைக்கும் மக்கள் 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 இவங்களுக்காண்டவே வந்து வாழ்ந்து இவர் கடைசியில இறந்தும் போயிருக்காரு. இவரோட முழு சொத்தையும் ஏழை மக்களுக்கு தனித்தனியா வந்து பிரிச்சும் கொடுத்துருக்காரு. இதுல இருந்தே தெரியுது இவரு ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்லை, அதுக்கும் மேலாக தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இவரு என்னதான் ஒரு ஜமீன்தார் குடும்பம், ஒரு பெரிய குடும்பத்துல இருந்திருந்தாலும் இவரு அந்த சிம்பிளிசிட்டி அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. கேரளாக்கு அவர் ஒரு தடவை போயிருக்கும் போது ஒரு பெண்மணி அவங்களை வந்து சந்திச்சு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க மீசை, உங்க முடி, உங்க தோற்றமே வந்து அழகா இருக்கு, அதனால நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களை திருமணம் பண்ணவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மாசம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த பெண்மணி எதற்கு ஆசைப்பட்டாங்களோ அந்த மீசை அவர் எடுத்துட்டு அவர் ஹேர் ஸ்டைல் ஃபுல்லா கெட்டப்பே மாத்தி அன்னைக்கு காவி ட்ரெஸ்ஸை போட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டு சிம்பிளா வந்து நின்று சொல்லியிருக்காரு, இது மாதிரி வந்து உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன், இப்ப நீ என்னை விரும்ப மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே தெரியுது அவர் ஒரு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு மனிதன் அப்படின்னு. இவரு இந்த விஷயங்கள் மட்டும் பண்ணாம அரசியல்லையும் நிறைய விஷயம் சாதிச்சிருக்காரு. இவரு முதல் முதல்ல அரசியல் நின்னதே பாத்தீங்கன்னா சேதுபதி மன்னன் அவர் பரம்பரை குடும்பத்தை எதிர்த்து தான் நின்றுருக்காரு. அப்பையும் இவரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வந்து ஜெயிச்சிருக்காரு. அப்பவே இவருக்கு மக்கள் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு பற்று, எல்லா விஷயமுமே இருந்திருக்கு. இவர் அரசியல்லையும் ஒரு நேர்மையோட, ஒரு கண்ணியத்தோட, ஒரு தைரியத்தோட இவர் வாழ்ந்திருக்காரு. நியாயத்துக்கு உட்பட்டு இவரை பத்தி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரே வந்து நிறைய பெருமிதமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இவர் மிகச்சிறந்த பேச்சாளர், இவர் நேர்மையாளர், இவர் தைரியமா எல்லாத்தையும் பண்ணுவாரு, நேர்மைக்கு உட்பட்டே வாழ்வாரு இப்படின்ற நிறைய விஷயங்களை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரே வந்து சொல்லியிருக்காரு. இவரும் அந்த மாதிரி ஒரு நபர் தான். இன்னைக்கு வரைக்கும் பார்லிமெண்ட்ல இவரை மாதிரி ஒரு பேச்சாளர் இன்னைக்கு வரைக்கும் இல்லை அப்படின்ற ஒரு தனி இடத்த முத்துராமலிங்க ஐயா அவர் வந்து பெற்றிருக்காரு. இவர் கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வியுமே பாத்தீங்கன்னா நச்சுன்னு இருக்கும், அதுலயும் நியாயம் இருக்கும். இவரு ஒரு தடவை கேட்டிருக்காரு, நம்ம நாடு அகிம்சை வழியில தான் வந்து சுதந்திரம் பெற்றுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம நாட்டுல போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லை, நீங்க தான் அகிம்சை அப்படின்றீங்களே, போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு, அதுவும் அந்த போலீஸ்காரங்கள்ட்ட எல்லாம் நீங்க வந்து லத்தி துப்பாக்கி இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதை எடுத்து வச்சுட்டு அவங்கள்ட்ட நாலு பூங்கொத்த கொடுங்க, நம்ம நாட்டுல யாராவது ஒரு ரெண்டு தரப்பு கடையில ஒரு சண்டை வருதுன்னா இந்த அவங்கள விட்டு இந்த பூங்கொத்த கொடுத்து சமாதானமா போக விடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுல காந்தியை தான் நீங்க வந்து ஒரு பெரிய நபரா பாக்குறீங்க, அவர் மட்டும்தான் போராடினாரா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பகத்சிங் இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் போராடலையா இப்படின்ற நிறைய கேள்வியும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசுக்கு அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு ஈழ தமிழர், ஸ்ரீலங்கால இருந்து வந்த தமிழர்களுக்கும் இவர் பாத்தீங்கன்னா அடைக்கலம் கொடுத்துருக்காரு, அவங்களுக்காண்டியும் குரல் கொடுத்துருக்காங்க. நீங்க திபெத்துல இருந்து வர அகதிகளை மட்டும்தான் பாத்துப்பீங்களா, ஏன் இங்க ஸ்ரீலங்கா இலங்கையில இருந்து வர தமிழர்களை நீங்க வந்து ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் இப்படின்னு நிறைய கேள்விகள் அடுக்கடுக்கா கேள்விக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி பல கேள்விகள் அடுக்கடுக்க கேட்கிறாரு, அதுவும் ஒரு நியாயத்தின் குரலா வந்து இவர் இருந்திருக்காரு, காங்கிரஸை எதிர்த்திருக்காரு. இவர் வாழ்க்கை முழுவதுமே ஏழைகளுக்காண்டி, ஏழை மக்கள் ஏழை மக்கள் அப்படின்ற ஒரு வாழ்வை இவர் வாழ்ந்திருக்காரு. இப்படி இவ்வளவு நல்லது பண்ண ஒரு மனிதருக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவரோட பிறந்த நாள் அக்டோபர் 30 அன்று 144 தடை போடுறாங்க. இது வந்து என்ன இது அப்படின்னா வந்து எனக்கு சத்தியமா புரியல. அவரை வச்சு இன்னைக்கு இன்றைய நிலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்படி நல்லது செஞ்ச ஒரு மனிதரை அவரோட ஃபினிஷிங், அதாவது அவரோட முடிவு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவரோட இறப்புல ஒரு மர்மம் இருக்கு, எப்படி இறந்து போனார் ஆளாளுக்கு அவங்கவங்க தியரியை சொல்லிட்டு இருக்காங்க. இன்றளவும் அவரோட இறப்பு என்பது ஒரு மர்மமான விஷயமாவே இருக்குது. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவரு ஒரு மனிதர் மட்டும் இல்லை, ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லை, அதுக்கும் மேலாக மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு. வீடியோவை லைக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்லாம் நான் வந்து எந்த விஷயமும் சொல்ல மாட்டேன். இவரை பத்தின ஒரு உண்மையான வரலாறு உங்களுக்கு போய் சேரணும், நீங்க உண்மையான வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாதி ஒரு சாதியவாதி இல்லை, அவரு தமிழனுக்கான ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோவோட மோட்டிவ், என்னோட ஆசையும் கூட. நன்றி.